இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலுடைய தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது மிக விரைவாக ஒவ்வொரு நிமிடத்துக்கு நிமிடம் இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட வெளியான தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் அன்று குமார அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார் அதுவும் இப்போ வெளியாகிருக்கிற தேர்தல் முடிவுகள் எல்லாமே வந்து தபால் மூலமாக அளிக்கப்பட்ட தேர்தல் முடிவுகள் அதாவது தேர்தல் பிரச்சார நடந்து கொண்டிருக்கும் பொழுது பிரச்சார மேடைகளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தனக்கு அதிகளவான இந்த தபால் மூலமான வாக்குகள் கிடைக்கப்பட்டிருப்பதாக மேடைகளிலே சொல்லியிருந்தார் ஒருவேளை அது இருக்கலாம் அப்படின்றது தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம் காரணம் என்னென்னு சொன்னால் தபால் மூலமான வாக்குகளை வழங்குகிறவங்க அதிகமான அரச உத்தியோகத்தர்கள் அரசாங்கம் சார்ந்த பணிகளில் இருக்கிறவங்க அதிகமாக இருக்கு அதிகமாக இருக்காங்க அவங்க தான் முக்கிய எல்லாரும் சொல்ல முடியாது அதிகமாக இருக்கிறாங்க அவங்களுக்கான கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டது அவங்களுக்கான அடுத்து வரப்போற அரசாங்கத்தில் இன்னும் பல சலுகைகள் இருக்குது அப்படின்ற பல வாக்குறுதிகள் வழங்கப்பட்டது கடந்த நாட்களில் அந்த பிரச்சாரங்கள்லையும் கூட அதன் அடிப்படையில் எல்லாருமே எதிர்பார்த்தது தபால் மூலமான வாக்குகள் எல்லாமே வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங் அவருக்கான அவருக்கான தான் இருக்கும் கிட்டத்தட்ட எழுபது முதல் எண்பது சதவீதமான வாக்குகள் அவருக்காக இருக்கும்னு சொல்லப்பட்டது இதுவரைக்கும் வெளியான தபால் மூலமான வாக்குகளுடைய ஒவ்வொரு பிரதேசங்கள்லையும் வெளியாகி இருக்கிற கிட்டத்தட்ட நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பத்து தேர்தல் முடிவுகள் இருக்கு பதினோராவது தேர்தல் முடிவு வன்னி மாவட்டத்துக்கான தேர்தல் முடிவு வெளியாகி இருக்கிறது எனவே எல்லாமே கிட்டத்தட்ட தொண்ணூற்றொன்பது சதவீதமான வழங்கப்பட்ட ஒவ்வொரு பகுதிக்கான வாக்குகளும் அன்றோகுமார திசாநாயக் அவர்கள் முன்னிலையில் இருக்கார் அப்படின்னு குறிப்பிடத்தக்கது இது ஒரு மிக மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது தபால் மூலமான வாக்குகளை இந்தளவில் இருக்கும்போது ஜனாதிபதி தேர்தல் அளிக்கப்பட்ட இன்றைய அதாவது நேற்றைய நாள் இருபத்தொராந்தாம் தேதி அளிக்கப்பட்ட வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட சில பகுதிகளுக்கான வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டு தேர்தல் திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் திணைக்களம் அதனை உறுதி செய்து மிக விரைவாக அந்த தேர்தல் முடிவுகளை வெளியிடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த பிரதேசங்களுடைய தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கு என்னென்ன அளவில் தேர்தல் முடிவுகள் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சுருக்கமாக விரைவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் ஞாபகப்படுத்துகிறேன் காரணம்டா நம்முடைய சேனலை பார்க்குறவங்களுக்கு இந்த எண்ணிக்கையை மீண்டும் வரும் ஞாபகப்படுது எல்லாருமே வந்து இப்போ நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க முதலாவது தேர்தல் முடிவு வந்திருந்தது ரத்தனபுரம் மாவட்டத்துக்கான தேர்தல் முடிவு இந்த தேர்தல் முடிவில் அன்ப்குமாரதி திசா நாயக்கா பத்தொன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தைந்து வாக்குகள் சஜித் பிரேபதாச நாலாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி அஞ்சு ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்று நாமல் ராஜபக்ஷ ஐநூறு வாக்குகள் அடுத்த தேர்தல் முடிவாக வெளியாகி இருந்தது புலநூறுவை மாவட்டத்துக்கான தேர்தல் முடிவு இதுவும் தவால் மூலமான வாக்கு முடிவுகள் பதினோராயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகள் அன்பகுமார தசாநாயக்க சஜித் பிரேமதாச நாலாயிரத்து நூற்றி இருபது வாக்குகள் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் நாமல் ராஜபக்ஷ நூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகள் அதோடு மூன்றாவதாக வெளியாக இருந்தது ஹம்மாந்தோட்ட பகுதிக்கான தேர்தல் முடிவுகள் இதுவும் போ அதாவது தபால் மூலமான வாக்குகள் அங்கும் வந்து அன்றகுமாரதி தசாநாயக் அவர்கள் பதினான்காயிரத்து நானூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மூவாயிரத்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்குகள் ரணில் விக்ரமசிங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு வாக்குகள் நாமல் ராஜபக்ஷ எண்ணூற்று பத்தொன்பது வாக்குகள் ஹம்பாந்தோட்ட பிரதேசத்தில் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் பெற்ற வாக்குகள் எண்ணூற்றி பத்தொன்பது நாம் வந்து ஒரு மூன்று மாதத்துக்கு முதல்ல அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கும்போது மக்கள் அதிகமாக சஜித் பிரமதாஸ் அவருடைய பேரை சொன்னாங்க ஆனா இந்த பிரச்சாரங்களுக்கு பிறகு இந்த எண்ணிக்கை எவ்வளவு பெரிய மடங்கா மாறி இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு பகுதிகளிலையும் அன்ரோகுமார் திசாநாயக்கா அவர்கள் அறுபது சதவீதத்துக்குமான அதிகமான வாக்குகளை இந்த தபால் மூலமான வாக்குகள்லயே பெற்றிருக்காரு ஆஹ் அதிகமாக சஜித் பிரமதாஸ் அவருடைய அந்த மக்கள் தான் நம்ம வீடியோவில் இருந்தது நிறைய கருத்து கணிப்புகளில் இருந்தது ஆனால் இது இறுதி மாறி இருக்கு அதுவும் தபால் மூலமான வாக்குகளே மாறியிருக்கு பார்க்கலாம் தேர்தல் முடிவுகள் மற்ற தேர்தல் முடிவுகள் வாக்களிக்கப்பட்ட தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது என்னென்ன விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் முன்றாகலை மாவட்டத்திலையும் கூட அன்றோகுமார் திசாநாயக்க தான் முன்னிலை இருக்கார் பதினான்காயிரத்து நானூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் காலி மாவட்டம் வழியாக இருந்தது அன்றோகுமார் அங்கேயும் முன்னிலையில் இருபத்தையாயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகள் வன்னி மாவட்டத்துக்கான தபால் மூலமான வாக்குகள் அங்கு வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நாலாயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரணில் விக்ரமசிங்க நாலாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஏழு வன்னி மாவட்டத்தில் அன்ரகுமார் திசாநாயக் அவர்கள் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இது உண்மையிலேயே பெரிய ஒரு வெற்றி ஜேவிபி அல்லது என்பிபிக்கு தமிழ் பிரதேசங்களில் பெறப்படுகின்ற வாக்குகள் வந்து மிக முக்கியமான வாக்குகள் அவங்க அவங்களுடைய பிரச்சார முறைகள்னு சொல்லியிருந்தாங்க இந்த அளவுக்கு வாக்குகள் வந்து கிடைக்குமா அப்படின்றது அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு தபால் மூலமான வாக்குகள் அடிப்படையிலேயே கூட அளவுக்கு இருக்குது மற்ற பிரதானமான அதாவது இதுவரைக்கும் மக்கள் வாக்களித்த வா வேட்பாளர்களுக்கே கிட்டத்தட்ட அறவாசிக்கு மேற்பட்ட வாக்குப்பதிவுகள் தபால் மூலமான வாக்குப்பதிவுகளாக அன்றகுமார் தசாநாயக் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு அதோடு திருகோணமலை மாவட்டத்துக்கான தேர்தல் முடிவும் வெளியாக இருந்தது அன்றகுமார திசாநாயக்க தான் திருகோணமலையில் முன்னிலை வகிக்கிறாரு அன்றகுமார தசாநாயக்க ஐயாயிரத்தி நானூற்றி எண்பது வாக்குகள் முப்பத்தி ஏழு தசம் எட்டு ஒன்பது வீத வாக்குகள் அவருக்கு பெறப்பட்டிருக்கிறது சஜித் பிரமதாச நாலாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரணில் விக்ரம்சிங்க சிங்க மூவாயிரத்து அறுநூற்றி முப்பது அன்றகுமார நாயக்க தபால் மூலமான வாக்குகளில் முன்னிலை வகிக்கிறாரு இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ நேரம் சரியாக ஒரு மணி நாற்பத்தாறு நிமிடம் அதிகாலை மூன்று மணி ரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் அதிகாலை மூன்று மணிக்குள்ளே நேற்று வழங்கப்பட்ட தேர்தல் முடிவுகளுடைய முதல் தேர்தல் வெளியீடு வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அந்த தேர்தல் முடிவுகள் வரும்போது மிக மிக பரபரப்பான ஒரு சூழலை தேர்தல் முடிவுகளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மா காலை ஆறு மணி வரைக்கும் மிக வேகமாக தேர்தல் முடிவுகள் வந்த வண்ணம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாளை காலை எட்டு மணி அல்லது காலை ஒன்பது மணிக்கிடையில் யார் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றது கூட கிட்டத்தட்ட உறுதியாகிவிடும் இப்போ கூட கிட்டத்தட்ட இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது தபால் மூலமான வாக்குகள் அடிப்படையில் பார்க்கும்போது கூட வெற்றி கிட்டத்தட்ட இருக்குது அப்படின்றது பொதுவாக தெரியுது சமூக வலைதளங்கள் இலங்கையினுடைய அத்தனை சமூக வலைத்தள பதிவுகளும் வந்து மிக விரைவாக இந்த செய்திகளை பகிர்ந்தவனும் இருக்காங்க இந்த நேரத்தில் இது கொஞ்சம் நீங்கள் பார்த்த செய்தியாக இருந்தாலும் நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த தகவல்களும் போய் சேரட்டும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ ஆர் சந்தூர் ரிப்போர்ட் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜ் இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்